தேவர்குளத்தில் பெரிய ஆளு, திருமங்கலத்தில் பிடிசி எடுத்து கொண்டு நிறுத்தி அவரை தொகுதிட்டார். திருநெல்வேலியில் எங்கள் தான் மெஜாரிட்டி 77 நான் நிற்கும்போது. எனக்கு எதிராக ஜிஆர் ரெட்மண்டு மீனவர்கள் ஓட்டே இந்த தொகுதியில் 70 ஓட்டு தான் இருக்கு. அவர் ஜெயிக்கார் நம்ம துவக்கம், அதான் எம்ஜிஆர். பாளையங்கோட்டையில் யாதவர்கள் அதிகம், ஆறுமுகனார் எங்கள் கேண்டிடேட்டு, அவர் நாஞ்சில் முன்னணி போட்டு தொகுதித்தார் ஆறுமுகனார். அது வந்து இஸ் அ மாஸ் லீடர், மக்கள் தலைவர். அவரெல்லாம் மக்கள் தலைவர் சொல்லானுங்கள, அது அவர் தான். இந்தியாவிலேயே ரெண்டு பேர் ஒரு இடத்துக்கு வராங்கன்னு அறிவிப்பு வந்தால் 10 நிமிஷம் கூட்ட கூடிடும். இந்திரா காந்தி தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் தான் தலைவர். வந்துட்டார்னா திருக்குறள் முனுசாமி சொன்ன ஒரு ஜோக்கோட முடிக்க, திருக்குறள் முனுசாமி ஒரு காங்கிரஸ் கூட்டம் பேசியிருக்கார் பாண்டிச்செல்ல, பேசிகிட்டே இருந்தால் உடனே ஆட்டோவில் புரட்சி தலைவர் வந்துவிட்டார் வந்துவிட்டான்னு போயிட்டான். கூட்டம் போகிறாங்க போயிட்டு மகிஷ்டுக்காரன்னு போயிட்டான். அப்புறம் நான் தான் பார்த்தேன், நானும் மைக் எடுத்துகிட்டு அங்கேயே போயிட்டேன். என்ன கூட்டம் இருக்கிறது தானே பேசணும் அப்படின்னு கிண்டல் எழுதிப்பார் எம்ஜிஆர் வந்தது. அப்போ அவர் அம்மா கண்ணு ரெண்டு வீங்கி நின்னா என்னம்மானு கேட்டேன். வீட்டுக்காரர் இறந்துட்டார். என்னைக்கு என்ன இன்னைக்கு தான், அப்புறம் இங்கே வந்திருக்கேன் தலைவரை பார்க்க வந்திருக்காங்க அத்தனை. அந்த ஆள் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கா, நம்ம போய் விடுதலை போராட்டத்தை நாங்கள் என்ன எவன் ஏன் ஓட்டு போடுவோம் அப்படின்னாரு. திருக்குறளை ரொம்ப அருமையாக சொல்லுவார். அது மட்டும் இல்லைங்க, கெடுக்கணுங்கிற எண்ணமே அந்த மனுஷனுக்கு வராது. எவனையா கெடுக்கணும் அழிக்கணும் எதிரியும் வாழவைங்க. மாப்போசிங்கிற மிகப்பெரிய தமிழறிஞன் ஒரு தேசியவாதிய மேலவையை வச்சு மேலவை தலைவராக வச்சு பார்த்தாரு. அப்போ மாப்போசி ஒரு நாள் வீட்டுக்கு போகும்போது அங்கேயே இருக்காரு அந்த ஏசிக்குள்ளே. புரட்சியாளர் பார்த்துருக்காரு, ஐயா போலையா வீட்டுக்கு, வீட்டில் ஒரே வெப்பமாக இருக்கு தம்பி போக முடியாதுன்னாரான். அப்படியான இவர் ரூமில் கூட்டிக் கொண்டு வச்சுக்கிட்டாரான் மாப்போசி, பேசிட்டே இருந்தாரான். ஒரு மணி நேரம் கழிச்சு போயிட்டு வாங்கன்னா போனால் மாப்போசி வீட்டில் அதுக்குள்ளே ஏசி மாட்டியாச்சான். இந்த கடையெழு வள்ளல்கள்லாம் நம்ம தமிழ் இலக்கணம் சொல்லுவோம். நான் அவனிடலாம் தெரியாது, எனக்கு என் கண்ணால் பார்த்தது அந்த ஆளை தான். அப்படிலாம் கொடுக்க முடியாது. அந்த ஆள் உயிரோடு இருக்காருயா, என்றைக்குமே அவனு சொல்லுங்கிறேங்க. உடல் அழிஞ்சு போகும், இது அழியுமா? கொடையெல்லாம் குமணன் தலையாரத்து கொடுத்தாங்க மாதிரி அப்படி தான் இவர் என்ன கேட்டாலும் கொடுப்பார். அரசியலில் சில சிக்கல்களில் மாட்டிட்டார். இந்திரா காந்தி ரொம்ப பிரிய வச்சுருந்தது, மொராஜி தேசாய் ரொம்ப மறந்துட்டான் அவரை. இந்திரா காந்தி நிற்க அது என்னென்ன அவர்கிட்ட தெளிவு, இந்திரா காந்தி நிற்க முடியாத சூழ்நிலை வழிய அந்த சீட்டு காங்கிரஸ்க்கு இல்லைன்னு சொல்லலை. மொராஜி என்ன மறுத்தாலும் சிங்காரவடியில் தான் இருந்தார் காங்கிரஸ். நான் அதை தான் சொன்னேன் எங்கள் கட்சிக்காரன்ட்ட, அதை மாற்றினாரா, கட்சி கொடுத்தா கட்சி கொடுத்தாலும் அவருக்கு நான் அவரை காங்கிரஸ்காரன் தான் மேடத்தும் சொல்லுவேன். பெரிய காங்கிரஸ்காரர் அவர். நான் சொல்ல தமிழ்நாட்டுக்கு கருணாநிதி பண்ண கேள்வி, அது ஒன்று அவரை போய் திமுக சேர்த்துட்டாங்க அந்த ஆளுமே. அது என்கிட்ட சொல்லுவார், சரி தம்பி நான் காங்கிரஸ்காரன் நீங்கள் தானே சொல்லி என்ன கதறு போட்டிருந்தவர், கதறு உத்தராட்சம் என்ன ஆள் அவர், ஆளுமை இதெல்லாம். நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, சன் பேப்பர் மில்லை எங்கள் டிரைவர் நாயுடு பயங்கர வெறியன், என்னாச்சு தலைவர் வர போலான்ட்ட போயிட்டான் கார் எடுத்து போயிட்டான். அவருக்கு அந்த நோய் வந்த புதுசு, இவர் கரிச்சி வச்சு தொடச்சிட்டே இருப்பார். சுகர் டவுன் ஆகிட்டு போல ப்ரொடக்ட்னு இப்படி ஆயிருக்காரு. லைட் அப்புறம் ஆஃப் பண்ணிட்டானுவான், லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணியிருக்கானுவா. இவங்க ஒவ்வொன்றும் அழுதான் ஜனங்கள்லாம், லைட்டை போட்ட உடனே அப்படின்னு இருக்காரு எந்திரிச்சுன்னு. அதான் மனுஷன், சுகர் டவுன் ஆகிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டானுவா இவர் இப்படி ஆகிட்டார்னொடனே. அதுக்குள்ளே அந்த அம்மா பக்கத்துலேருந்து ஜானகிம்மா சுகர் கையில் கொடுத்து போட்ட உடனே எந்திரிச்சே அப்படின்ட்டுருக்காரு. சரி தலை எல்லா பேரும் தலை ஊப்பராக தரையை தொடாமலே குட்டிக்க நடிச்சிருவானு சின்ன பேர்ல அவரை பார்த்தா. அதாவது இந்திரா காந்தி வருது, நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு போனால் இவர் சிஎம் அம்மா வந்து கூப்பிட்டு வர்றாரு. நான் சீசு பிரணிங் காரில் போகிறேன். அப்போ சீசு பிரணத்தில் சொன்னேங்க, பாருங்கள் பயிலோடலாம் பாருங்கள், சரி பயிலோட என்னன்னு ஒரு பேரும் கையை உண்ணாமலே குட்டிக்க நடிச்சிருக்கான் பாருங்கள். பொம்பளை அப்புறம் சேலை மூணம்மா முள்ள ஓடிட்டுருக்கா, இவனெல்லாம் நீங்கள் ஒரு மயிரும் முடிக்க முடியாது, இவன் தான் ராஜாங்க, நம்ம சும்மா அவன் கூட இருந்துக்கணும் எப்போதும் அப்படின்னு. செங்கோட்டையில் செல்லச்சாமி என்ன வைஸ் சேர்மன் நான் திமுக கதிரவன் நீனார், நான் உதயசூரியன் ஒரு பழத்தா தெரியுமா இவர், அவன் இடைத்தேர்தலுக்கு அங்கே வாரார் புரட்சி தலைவர். காமராஜன் ராஜாஜி சேர்ந்தபோது புரட்சி தலைவர் கடைசியில் ஒரு சுற்றுப்பயணம் பண்ணலாம் திமுக அன்னைக்கே காலி. எல்லா தொகுதியும் 3000 ஓட்டு 4000 ஓட்டு 5000 ஓட்டில் ஜெயிச்சுன்னா அது அவரால். செங்கோட்டையில் முஸ்லீம் பொம்பளை உட்காந்துருக்க பார்த்தேன், அப்பவுமே சிஎஸ் சொல்லிட்டேன் காமராஜனா வர முடியாங்க நொறுக்கிட்டாரு. பண்பு அதாவது செங்கல்பட்டில் நடவு செய்கிற விவசாயிகளை இறங்கி போய் பார்த்துருக்கார், பார்த்து ரூபா எடுத்திருக்காரு. அது ஒரு கிழவன் சொல்லியிருக்கான், நீ நல்ல அடியா போதும் எனக்கு ரூபா வேண்டாம்னு திரும்ப கொடுத்துட்டான். காருக்குள்ளே வந்து அழுதாரான் தேம்பி தேம்பி, இவ்வளோ நம்புதாங்களேன்னு நான் இவங்களுக்கு துரோகம் பண்ணிடக்கூடாதுன்னு. எங்கள் ஜெர்மனி தாத்தா சொல்லார், கருணாநிதி தான் அவனை கை கொடுத்த மோதிரத்தை கிடைச்சி வந்துடுவாங்க அப்படின்னு அயோக்கிய பேர். அவரை மாதிரிலாம் அவர் அந்த மரணத்திற்கு வந்த ஊர்லத்தெல்லாம் போலீஸ் ரொம்ப கட்டுப்படுத்த போய் தான் அந்த உள்ள விடமாட்டேன்ட்டாங்க. ஏன்னா இவனை தூக்கிட்டு போயிடுவான்,
கிராமத்துக்கான அவரை தூக்கி போய் எங்கள் ஊரில் வச்சுக்கிட்டு தான் நான் காப்பாற்றிட்டோம்மா. அப்போ ஆஸ்பத்திரி அதுக்கு தானே பயந்தானுவா. அன்னைக்கு உதவியது இந்திரா காந்தி வந்து பார்த்து போனாங்க. சனியாக ஃப்ளைட்டு போட்டு அங்கே கொண்டு விட்டு அவருக்கு எல்லா வேலையும் செஞ்சு விடுறான். இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு. அது மட்டுமில்லை, அதில் பெரிய ஆச்சரியம், இந்திரா காந்தி அம்மா பகலில் போகும்போது மட்டும் கண் முடிச்சு பார்த்துருக்காரு. அப்போதான் இவர் 40 ஆண்டுகால நண்பரே, நான் கதவின் பின்னால் இருந்தால் அது பார்ப்பேனே அப்படின்னா எழுந்திருக்கேன். நான் தான் கிண்ட ரெடி பண்ணி தான் போய் கடத்த வச்சிருவியே, எல்லாத்தையும் கடத்தி விட்டுருவே. அதுக்குத்தானால ஒன்று உடலை என்னால் 40 ஆண்டுகால நட்பு. இன்னும் ஒரு ப்ராடுங்க, 40 ஆண்டுகால் நட்புன்னா நீ அந்த ஆளை வெளியாகலாமா கட்சி விட்டு, வச்சிருக்க வேண்டாமா உள்ள, எவ்வளோ பெரிய பொக்கிஷ் அவர். அண்ணா வந்து கால்குலேட்டிவ், இவன் வந்து ஹி திங்ஸ் அபோவ் ஷிட். நான் பெரிய ஆள்னே நினச்சே வீணாக போயிட்டேன். மகனை அவரை மாதிரி நடிக்க வச்சான். அவர் கழக என்ன கலர் என்ன, எங்கூரில் எங்கள் மாப்பிள்ள ஒருத்தன் தூத்துக்குடி போகும்போது ஒரு இறங்கி எங்கேயும் ஒன்றுக்கு போக போயிருக்காரு. தொடை என்ன கலராக இருக்குது தலைவர் இருக்குங்க ஆண்ட வந்து அவனை என்ன பண்ணேன் நான் சொன்ன. அதை எங்கேயில போய் பார்த்தேன், அவன் ஒன்றுக்கு போனா நான் பின்னாலே போயிட்டேன் தெளி போலீஸ் என்ன தள்ளா ஒன்றுக்கு போகிறத மட்டும் பார்த்துக்கிட்டு ஐயா அப்படின்னு சொல்லிடுங்க. எப்படி ஒரு மனுஷன் ஒரு மத்திய அரசு விழாவுக்கு வர கூப்பிட விட்டாங்க தூத்துக்குடியில், திடீர்னு வந்து ஏறிட்டார் மேடையில். மீனவ பையங்க வந்து பூரா ஆடுதான். காங்கிரஸ் தலைவர் 2-3 பேர் காலியாக இருப்பாங்க, கொண்டிருப்பாங்க. அவரே சொல்லார் மேடையில், இவ்வளோ பெரிய தியாகிகள்லாம் என்னை கூப்பிடாமல் இருக்கலாம், நான் முதலமைச்சர் இல்லையா, நான் அப்போ ஒரு எம்பியை மட்டும் நானே காப்பாற்றி காரில் கூட்டு போயிட்டேன், இல்லைனா இவ்வளோ க்ளோஸ் இன்னைக்கு. ஏன்னா இவர் சொல்லிட்டார் அவர் பேரை தலைவர், ஆகா நம்ம கிழவனை கொள்ள ஏற்பா பண்ணிட்டார. மீனவர் பையன்லாம் அடித்து கொண்டுருவானுவா அவரு. ஒரு மீனவர் பையன் எனக்கு தெரிஞ்சா வீடு பூரா எம்ஜிஆர் படமாக வச்சுருப்போம். அந்த நல்ல ஊர் அந்த ஊர் திருச்செந்தூர் பக்கம் ஃபுல்லாக எம்ஜிஆர் படம் தான், செவரே கிடையாது. இவர் தான் திறக்கணும்னு 20 வருஷம் அந்த வீட்டை வச்சிருந்தோம். வந்து திறந்தார் கல்யாணம், அவர் வந்தப்பறம் தான் பண்ணிக்கிட்டார். அவர்னா நீங்கள் வந்து கடவுள் மனுஷ ரூப நேர்மா வடமொழியில், கடவுள் நேரம் வந்துட்ட வரமாட்டான் மனுஷனாக வருவான் அப்படி வந்தவர் ராமச்சந்திரன் தான். அவர் ஒன்று சிவாஜி சொல்கிறாரு, காலையில் நான் குளிச்சுட்டு போகிற வர அவர் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டா கூட அவங்க அம்மா ராமச்சந்திரா தம்பி வரட்டுண்டா கணேசன் ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுங்க. நான் அங்கே தான் சாப்பிட்டு வளர்ந்தேங்க சிவாஜி எழுதுறாரு. அவரே சிவாஜி வீட்டில் ஒரு பிரச்சனை ஏற்படும்போது ரொம்ப எளிதாக தீர்த்து விட்டார். சிவாஜிக்கு ஆசிய ஆப்பிரிக்கா விருது கிடைக்கி அமெரிக்காவிலேருந்து வராரு சிவாஜி, பெரிய ஒரு வெறுப்பு கொடுத்தார். அதெல்லாம் மனசு வேணும். அவரே அந்த ஓப்பன் காரில் சிவாஜி கூட உட்காந்துட்டு சிவாஜி கும்பிட்டுட்டே வர்றார். ஒரே கைதட்டு கூட்டம் கேட்டேன் நான் விளையாட்டா கைதட்ட பூரா எம்ஜிஆர் சிவாஜி நின்று வந்துட்டு இருந்தாரு. அதான் உண்மைதான், உண்மை தானே. அந்த ஆள் தான் பார்த்தா கைதட்டுவான், சந்தோஷப்படுவான். இவன் சிறந்த நடிகன் தானே. இன்னொன்று பாருங்க, வெளிநாட்டு பிரதிநிதிகள் வந்ததுக்கு ஒரு சினிமா போட்டு காட்டணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. மந்திரிகள் ஆரம்பிப்பெல்லாம் உட்காந்துருக்காங்க, படம் போட்டிருக்காங்க. தில்லானம்மன் படம் ஆரம்பிப்பம் கோவப்பட்டிருக்க தலைவர் நம்ம படம் படம் நம்ம நாட்டு கலைகள் ரெண்டு அவன் தெரிஞ்சுக்கணும். இந்த படம் பார்த்தா தான் தெரியண்டா, சும்மா உட்காரு. எவ்வளோ பெரிய மனுஷன் அது, தான் படுத்த பாடல இல்லை. இதுதான் நாதஸ்வரம் தெரியும், நடனம் தெரியும், கதை இருக்குது, தம்பி நல்லா நடிச்சிருக்கான். அது சிவாஜிக்கு தெரிஞ்சு சிவாஜி அழுதாரோம். அண்ணன் பாரு சிவாஜி, உண்மையில் அண்ணன் தான். எம்ஆர் ராதா சுட்டுட்டாருன்னா அவர்டையும் பிரியமாக தான் இருந்தார் கிடச்சி. என்னென்ன பாரு எம்ஆர் ராதா ராமச்சந்திரா அப்படிம்பார், என்னென்ன இவர் சுட்டாரே வச்சால நமக்கு சீனியர் நம்மளை வளர்த்தவர் என்னென்ன ரெண்டு கட்சியும் சேருடா கிழடு வேற போயிட்டுது பெரியார் போன அன்னைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்துருங்க அப்படின்னு உயர்ந்தான். அது இந்திய வரலாற்றில் தமிழ்நாட்டின் வரலாற்றில் எம்ஜிஆர் வந்து சகாப்தம். சகாப்தம் மட்டுமில்ல, மறைந்தும் உயிர் வாழ்வார்கள்னு சொல்லுகிற பட்டியலில் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் காமராஜுக்கு அடுத்த இடத்துல அவர் தான் இருக்கார், வேறு யாரும் கிடையாது. காமராஜ் இருக்கார் அவரும், நான் எந்த பேச்சுலேயும் அவரை பேசாமல் இருந்தேன். நன்றி, வணக்கம்.